ஒருவேளை இந்த வார்த்தை அநேகருக்கு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வைக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகிறப்பே ஆசீர்வைக்கப்படுவீங்க. பணத்தோடு போனீங்களே நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, நாளையிலேருந்து நடக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் போன இடத்துல நீங்கள் எதிர்பாராத வரவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வரும்போது பணத்தோடு வருவீங்க. தெரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதம் இடத்தில் அல்ல, அது தேவனிடத்தில் இருக்கிறது. நான் யோசிச்சு, ஆண்டவர் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் வெளிநாடு தான் போகணும்னா, அப்ப ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கா? வெளிநாடு போ தவறுனே சொல்லல. சிலர் தேவன் பர்பஸை கூட்டிட்டு போறாரு இல்லைன்னே சொல்லல. ஆனா என்ன சொல்ல வரேன், எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு எல்லோரையும் வெளிநாடு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக தேவனை புரிந்து கொண்டால் வெளிநாட்டில் இருக்கும் உங்களுடையவர்கள் எந்த அளவு எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதே அளவு கொஞ்சமும் குறையாமல் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை. ஏனென்றால் வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஒரு காலத்தில் வெளியில் ஆசீர்வதிக்கப்படுறேன்னா கஷ்டம், ஏன்னா சொந்த நாட்டில் தான் வந்து பழைக்க முடியும். அந்த நாட்டில் யோசேப்பை வெளியே கொண்டு போனாய் அடிமையா, தானியலை வெளியே கொண்டு போனாய் அடிமையா, இவங்கள வெளியில் அடிமையாக போனப்ப எல்லாருக்கும் என்ன மனசில் இருந்துச்சு, எங்கள் நாடுனா நாங்கள் நல்லா இருந்திருப்போம், வெளிநாட்டில் அடிமையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு தேவன் என்ன செஞ்சார், யோசேப்பை பிரதம மந்திரி ஆக்குனார், தானியலை பெரிய ஆளாக்குனார், இந்த மாதிரி அடிமையாக போனவனை வெளியில் வச்ச உயர்த்தினார். இன்றைக்கும் கூட வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வார்த்தையின்படி அந்த நாட்டிலே மிக உயர்ந்த பதவிகளுக்கு தேவன் உங்களை கொண்டு வர முடியும். அதுக்கு சொந்த நாட்டிலே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனோடு இணைக்கப்பட்டா நதி எங்க வேணாலும் பாயும். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்ப வெளியிலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கப்படும் டக்குன்னு எல்லாமே என்ன என்ன பார்வை எங்க போகுது, வெளியே போகுது. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, உள்ள. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன், ஒருவேளை இந்த வார்த்தை அநேகருக்கு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கலாம். நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வைக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போகிறப்பே ஆசீர்வைக்கப்படுவீங்க. பணத்தோடு போனீங்களே நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, நாளையிலேருந்து நடக்கும். நீங்கள் வரும்போது நீங்கள் போன இடத்துல நீங்கள் எதிர்பாராத வரவுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வரும்போது பணத்தோடு வருவீங்க. இனிமேல் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வீட்டுக்கு வரும்போது பணத்தோடு வரணும்னு நீங்கள் முடிவெடுங்களேன். ஓரல் ராபர்ட் சொன்னார், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அற்புதம் எதிர்பார்க்கிறார். எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள் ஃப்ரம் காட், எவ்ரிடே எக்ஸ்பெக்ட் எ மிராக்கிள். ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு அம்மா காணையாஸ்திரி சொல்லிச்சு, இயேசு சொன்னார் பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்குன்னாரு. அற்புதத்தை என்ன சொன்னார் சொல்லுங்களேன், சத்தமாக சொன்னார். அற்புதம் என்னது? அப்பம். அப்பம்னா என்ன? டெய்லி சாப்பிடுறது. கையை தட்டி ஒரு தடவை இருக்கு. ஆமாம், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது இயேசு நாமத்தில், இன்னைக்கு நடக்குது, ரிலீஸ் பண்ணுற இயேசு நாமம். நாளைக்கு 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 நடக்கும், நாளைக்கு நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு நடக்கிறது இயேசு நாமத்தில், இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுற இயேசு நாமத்தில். இயேசு சொன்ன அன்றன்றுள்ள அப்பத்தை, அப்பம்னா என்ன? மிராக்கிள், மிராக்கிள், அன்றன்றுள்ள அற்புதத்தை எனக்கு அன்றன்று தாரும். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் அற்புதங்கள் நடக்கும், நடக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அற்புதம்ன்றது கேக்கு கிடையாது. கேக்கு வந்து எப்போ வருது? ஃபெஸ்டிவலுக்கு தான் வருது. நிறைய பேருக்கு அற்புதம் கேக்கு பலமுறை சொல்லி திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அற்புதம்ன்ற கேக் கிடையாது. அற்புதம் டெய்லி பிரெட், டெய்லி பிரெட். இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களே இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் கட்டவிழ்க்கப்படட்டும். இன்னைக்கு இங்கே இருக்கிற விசுவாசத்தோடு சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வாயத்தர்னு சொன்னதே விசுவாசம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு விசுவாசம் இருக்குமோ இல்லையோன்னு யோசிக்கணும். வாயத்தர்னு சொல்லிட்டீங்களே, இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. 100 பேருக்கு நடந்திருக்கு, 50 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சாங்க சாட்சி நடந்திருக்குன்னா, மீதி 50 பேருக்கு நடக்கல. இல்லை, 100 அற்புதத்தில் 50 பேர் அற்புதத்தை பார்த்துட்டாங்க, மீதி 50 பேர் நடந்த அற்புதத்தை இன்னும் பார்க்கலை. பட் 100 நம்பர்ஸுக்கும் நீங்கள் சொன்ன மணி நேரம் அதுவே என்கிற வார்த்தையின்படி அற்புதம், இன்றைய அற்புதம் நடந்திருக்கிறது. ஆமாம்.